Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Pot to Plates Kitchen. Naa unga Christy. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு எக் கிரேவி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். யூஷுவலா நம்ம எப்பவும் பண்ற எக் கிரேவி மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி. இதை வந்து நீங்க இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், கீ ரைஸ், புலாவ் எல்லாத்தோடையுமே சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வேக வச்ச முட்டை போட்டுக்கோங்க. முட்டையை வந்து இந்த மாதிரி அங்கங்கே கத்தியால் கீறி விட்டுட்டு போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஃபோர்க்கு வச்சு அங்கங்கே குத்தி விட்டுக்கோங்க. அப்படியே போட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது முட்டை வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அங்கங்கே முட்டையை வந்து லைட்டாக கீறி விட்டுட்டு போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். முட்டையோட மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்ததும் அதை எடுத்து வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை ஃப்ரை பண்ண அதே கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு அதை வந்து வதக்கிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போடலாம். சின்ன வெங்காயம்னா ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்தால் போதும். வதங்கி வந்ததும் அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 6-7 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் திரும்பவும் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு போட்டுக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் அந்த எண்ணெயோடவே சேர்த்து நம்ம வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க, இல்லைனா கரம் மசாலா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா போடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து அந்த எண்ணெயோட லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வர கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக மாறினதுக்கப்புறமா 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காய விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி திக்காக தான் பண்ண போகிறேன். அதனால் 1 கப்புக்கும் கம்மியான அளவில் தான் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ இதே ரெசிபிலேயே நீங்கள் வந்து முட்டையை வேக வச்சு போடுறதுக்கு பதிலாக தனியாக எக் ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்தியோடலாம் சேர்த்து சாப்பிட்றப்ப அது ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டையை போட்டதுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போடாமல் இதை அப்படியே ஓப்பனில் விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கீ ரைஸ், புலாவ்,
இட்லி தோசை எல்லாத்தோடையுமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.